நேயர்களுக்கு வணக்கம் மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் நாளை கேதார்நாத் கோவிலில் ஆதிசங்கரனுடைய சிலையை நம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் துவக்கி வைக்கிறார் அது மட்டுமல்லாமல் சற்றேதற்குரிய நானூறு கோடி ரூபாய் செலவில் பல பணிகள் அவற்றுக்காக அனைத்தையுமே அவர் தொடங்கி வைக்கின்றார் குறிப்பாக நூற்று முப்பது கோடி ரூபாய் செலவில் உள்கட்டமைப்பு வசதிகள் நூற்று எண்பது கோடி ரூபாய் செலவிலே அங்கு உருவாக்கப்படுகின்ற அந்த சங்கம் படித்துறை காவல் நிலையம் மருத்துவமனை சுற்றுலா தலம் பக்தர்கள் தங்குவதற்கான பல இடங்கள் என்று பல கட்டுமான பணிகளை பிரதமர் தொடங்கி வைக்கின்றார் காரணம் ஆதிசங்கரர் இது ஒரு ஆன்மீக பூமி என்று உருவாக்கிய மிகப்பெரியவர் அவருடைய சிறை தரப்பு என்பது மிகப்பெரிய வைபவம் அது நாளை நடைபெறவிருக்கின்றது இன்று நாம் நமது மக்கள் இடையில் ஆதிசங்கரின் வாழ்வும் வாக்கும் என்ற ஒரு தலைப்பிலே நாம் உரையாடவிருக்கின்றோம் நம் அரங்கத்திற்கு வந்துள்ளார் மிகச்சிறந்த இலக்கியவாதி படைப்பாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் அது மட்டுமல்லாமல் எதிர்கால இளைஞர்கள் நல்வழி பாதையில் செல்ல வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை மிகச்சிறந்த உரைகளால் நிறைவேற்றி வருபவர் அன்புக்குரிய திரு மோகன் கிருஷ்ணன் அவரை நாம் வரவேற்கின்றோம் வணக்கம் ஐயா ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் பொது மேலாளராக குறிப்பாக அந்த நாணயவியல் என்கிற என்கின்ற கரன்சி துறையிலே நீங்கள் பணியாற்றியிருக்கிறீர்கள் மிகச்சிறந்த ஆன்மீக அனுபவம் அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல பகுதிகளில் பல ஆன்மீக தலங்களில் நீங்கள் சுற்றுலா என்று மட்டுமல்லாமல் பக்தி மார்க்கமாக சென்றிருக்கிறீர்கள் ஆதிசங்கரர் என்றவுடன் உங்களுடைய மனதிலே ஏற்படுகின்ற மிக சிறப்பான பக்தி விஷயங்களை முதல் நீங்கள் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஆதிசங்கரர் என்று சொல்லும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஒரு தியான ஸ்லோகம் அதில் என்ன சொல்லுவோம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அதாவது நம்மளோடது ஆன்மீகம் என்பது ஒரு பரம்பரை சதாசிவன் இருந்து ஆரம்பித்து தக்ஷணாமூர்த்தி அவரிடமிருந்து ஆரம்பித்து இது கர்ண பரம்பரா என்று சொல்லுவாங்க குரு சொல்லி சிஷ்யன் கேட்டு சிஷ்யன் மறுபடியும் தன்னோட சிஷ்யனுக்கு சொல்லி அந்த பரம்பரையில் வந்தவர் ஒரு 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 மிக சிறந்த ஒரு ஒரு ஆன்மீகவாதி சங்கராச்சாரியர் அதே வர்ற அதே பரம்பரையில் வந்தவர் என்னுடைய குரு அதனால் இது ஆதி பகவான்லேருந்து ஆரம்பித்து சங்கராச்சாரியார் ஒரு சிறந்த குரு அந்த குரு அவரிடம் வந்து என்னோடய குரு வரலும் ஒரு சிறந்த ஒரு பாரம்பரியத்தில் வந்தது அப்படின்னு இதான் முதல்ல எனக்கு வருது அருமை ஆதிசங்கரர் கேரள மாநிலம் அந்த நாளில் காலடி அதில் வந்து அவதரித்து ஆரியாம்பாள் சிவகுருடைய தம்பதிக்கு மகனாக பிறந்து தன்னுடைய இளம் வயதிலேயே மிகச்சிறந்த ஆன்மீக ஆற்றல் வேதம் உபநிடதம் இந்த உலகத்துக்கு வழங்குவதற்காக இரண்டு மார்க்கங்கள் இணைத்து அத்வைதத்தை படைப்பதற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் அதற்காக பணிகள் இந்தியா முழுவதும் செய்திருக்கிறார் இல்லையா இப்போ அவருடைய படைப்புகள் பணிகள் அதை பற்றி உங்க பாரு ஆதிசங்கருடைய படைப்பு அப்படின்னாலே நாளாக பிரச்சுக்கலாம் முதல் அதோடய என்ன சொல்வது அஸ்திவாரம் என்ப சொல்வது வேதாந்த தத்துவம் வேதாந்தத்தில் என்ன சொல்வர் ஆதிசங்கரர் ஆணித்தனமாக எடுத்து சொல்வது தத்துவமசி நீ வாழ்க்கையில் எதை செ தேடி செல்கிறாயோ அதை நீ அடைந்து விட்டாய் நீ நீ தான் அந்த அந்த பூர்ண புருஷன் எதை நீ தேடி அலைந்து செல்கிறாரோ அது ஒரு பாட்டு இருக்குல்ல எங்கேயோ எங்கெங்கோ அலைகிறான் ஞானத்தங்கமே அந்த ஞானத்தங்கம் நீதான்ங்கிறத வந்து அத்வைத்த தத்துவம் மூலமாக ஆதிசங்கரர் ரொம்ப ஆணித்தனமாக எடுத்து சொல்கிறார் இதை பாஷ்யம்னு சொல்கிறோம் அதாவது முதல்ல வந்து அந்த ஞானத்தங்கம் சொல்லி ஞானம் உன்னிடம் தங்கும்படியாக ஞானம் உன்னிடம் தங்கும்படியாக அதாவது நீ இது எப்படின்னா நாம் ஒரு பூர்ணத்தை அடைய விரும்புகிறோம் இந்த பூர்ணம் என்றாலே அது நம்ம இடம் இருப்பது அதாவது இதுக்கு ஒரு கதை அழகாக சொல்லுவாங்க ஒரு கட்டி சொல்லித்தான் நான் வந்து இனிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த இனிப்பாக எவ்வளோ இனிப்பாக இருக்க விரும்புகிறாய் அப்படின்னு கேட்கும்பொழுது அதை வந்து எடுத்து உரைக்க முடியவில்லை கட்டி இனிப்பாக ஆக முடியாது இனிப்பாக இருக்க வேண்டும் நீ பூர்ணமான ஸ்வரூபமான அக்ஞானத்தினால் அந்த பூர்ணம் உனக்கு தெரியவில்லை அதை நீ பூர்ணத்தை தேடி அலைகிறாய் அப்படிங்கிற அத்வைத சித்தாந்த வேதாந்த சித்தாந்தத்தை அவர் எடுத்து உரைத்தார் இதை வந்து பிரஸ்தான திரயம் அப்படின்னு மூணா மூணு என்ன சொல்கிறது தூண்களாக அமைத்து நம்ம சொல்லுவோம்ல அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் பகவத்கீதா அதுக்கு அடுத்தபடியாக உபனிஷத் பத்து உபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதினார் மூணாவது பிரம்மசூத்திர பாஷ்யம் படிப்படியாக மனிதத்தை பூர்ணத்துக்கு எடுத்து செல்வது அப்படின்னு மூணு ஆணித்தனமாக மூணு வைதாந்த சித்தார்த்தம் இது செய்தார் உபதேச சாகசிரி அப்படின்னு ஒரு படைப்பு இந்த படைப்பில் என்னென்னா அந்த காலத்தில் இருந்த சடங்குகள் அதை பிரித்து சொல்லும்போது ஆச்சாரம் அனுஷ்டானம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ஆச்சாரம் சடங்குகளாகவே ஒரு அதுலேயே ஒரு முக்கியத்துவம் இருந்த இதை சடங்குகள் தேவை ஆனால் சடங்குகள் சடங்குகள் வந்து ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் ஏதோ ஒரு குறிக்கோளை நோக்கி செல்கிறது அது புரியாவிட்டால் சடங்குகள் வெறும் சடங்காக இருந்துவிடும் இந்த மூணை ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னார் ஆதிசங்கர் அருமை இப்போ நீங்கள் முதல்ல வந்து தத்துவ மசின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க அதாவது தத்துவங்களுடைய சொரூபமாக அப்படின்னா இப்போ தத்துவங்கள்லாம் பறந்துபட்டு அது மட்டுமே போயிடுமா இல்லை அந்த அடுத்த நிலையான பக்தி ஈடுபாடு இல்லாமல் போயிடும் இல்லையா அதாவது நான் என்னன்னா தத்துவத்தை மட்டுமே சொல்லிட்டே போயிருந்தா ஈடுபாடு இருக்காது அதுக்கான உபாயங்கள் என்ன சொன்னார் அதாவது இப்போ தத்துவமசி நீ பூர்ணம் அடைந்து விட்டாய் இது வந்து எப்படின்னா ஒரு சின்ன ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு வந்து நம்ம வந்து ட்ரிக்னாமெண்ட்ரி அல்ஜிரிபிளெல்லாம் சொல்லிக் கொடுக்குறா போல் அவ்வளோ பெரிய நம்ம கணிதம் சொல்வதற்கு முன்னால் பேசிக் அடிப்படை சில விஷயங்கள்லாம் சொல்லணும் அதனால் என்ன பண்ணார் அடுத்தபடியாக பக்தி மார்க்கம் இந்த பக்தி மார்க்கத்தில் என்ன சொன்னார்னால் பக்தி இல்லாமல் மனசு பக்குவப்படுவதில்லை நமக்கு தேவை இந்த பக்குவம் அத்வைத்த ஞானம்ங்கிறது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க சூக்மமான ஞானம் ஞானம் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்குள்ள அதை புரிந்து கொண்டு அதை நடைமுறைக்கு அதை செயல்படுத்த வேண்டும் நடைமுறைக்கு அதை செயல்படுத்தவில்லை என்றால் அது வரட்டு வேதாந்தமாக இருந்துவிடும் ஒரு என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் தியரின்னு சொல்லுவாங்க இல்லை அக்கடமிக் தியரியாக இருந்துவிடும் அதனால் அந்த அந்த பக்குவமும் ஞான யோகியதா பிராப்திங்கிறதுக்காக நிறையா பக்தி மார்க்கங்கள் சொன்னார் பக்தியை ரெண்டாக பிரித்தார் கர்மயோகா ஞான யோகா ரெண்டாக பிரித்தார் ஞான யோகா சந்யாச வாழ்க்கை கர்ம யோகா நாமும் நீங்களும் இருக்கிற மாதிரி கிரகஸ்தனுடைய வாழ்க்கை அப்படின்னு பக்தி மார்க்கமாக பிரித்தார் இதுக்காக பல ஸ்தோத்திரங்கள் ஸ்துதிகள் நிறைய ஸ்தாபனை பண்ணார் நிறையா அந்த இந்த ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரமாலாக்கள் இதுக்கெல்லாம் பாஷ்யம் எழுதி அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவர் சின்ன பதினாறு பதினேழு வயசு பைய இளைஞனாக இருக்கும் பொழுது அவர் குருவிடம் கேட்டாராம் கோவிந்த பகவத் பார்த்தாட்ட கேட்டாராம் எதாவது எழுதலாமா சரி விஷ்ணு சஹசரநாமத்தை பற்றி எழுதுனா இன்னும் ப ஆதிசங்கரன் விஷ்ணு சஹசரநாமக்கத்தை எழுதிய பாஷ்யம் அருமையான பாஷ்யம் இன்னும் அதை நிறைய பேர் படிக்கிறாங்க அது ரொம்ப ஒரு ரொம்ப பெரிய கண்ட ஒரு அவரோட இந்த பக்தி வழிபாடுக்கு அவர் செய்த ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ஒரு நல் செயல் அருமை அருமை இப்போ நீங்க குறிப்பா அது தத்துவம் என்கின்ற ஒரு ஆத்ம ஞானத்தை அவர் வந்து மக்களுக்கு கொண்டு வந்தார் முதல்ல அதுக்கான ஒரு நல்ல உபாயமா பக்தி என்கின்ற இணைச்சு அந்த பக்தி என்ற ஈடுபாடோட நீங்க அந்த தத்துவத்தை மனதில் ஏற்றி பூர்ணத்துவம் பெற வேண்டும் இது ரெண்டும் சரி ஆனா அதுக்கான பாதை வரணும் நீங்க எல்லாத்தையும் தேரின்னு முதல்ல எனக்கு குறிப்பிட்டு சொன்னீங்க இப்போ நான் பிராக்டிக்கலுக்கு வரேன் அதுக்கான பாதைகள் அந்த பக்திக்கான பாதைகள் என்ன உருவாக்கினார் அவர் அதாவது முதல்ல எப்படி இருந்தது ஆதிசங்கருக்கு முன்னாடி பூர்வ மீமாம்சா அப்படிங்கிற ஒரு வேதத்தை ஆராய்ச்சி செய்து பல விதிமுறைகள் இருந்தது இது அனைத்து விதிமுறைகளையும் ஆறாக பிரித்தார் ஆறாக பிரித்து ஷண்மதம் அப்படின்னு கொண்டு வந்தார் இதை நம்ம கூர்ந்து கவனித்தால் எந்த ஒரு வழிபாடும் இந்த ஆறு மதத்துக்குள்ள கண்டிப்பாக அடங்கியே ஆக வேண்டும் முதல் வந்து சௌரியம் அப்படின்னாரு சூரியன் சந்திரன் அக்னி வாயு இதெல்லாம் வந்து கடவுளாக நம்ம வழிபடுவது அடுத்தபடியாக கானபத்தியம் பாதி உடல் மனிதனுடையது பாதி உடல் மிருகத்தோடையது கணேஷா ஹனுமான் நரசிம்மா ஹயக்ரீவர் இதெல்லாம் கொண்டு வந்தார் மூணாவது வந்து கௌமாரம் அதாவது கடவுளை வந்து பால்யம் கடவு க கடவுளை வந்து ஒரு குழந்தை வடிவமாகவோ இல்ல ஒரு இளைஞன் வடிவமாக கொண்டு வரலாம் அதுலதான் நம்ம வந்து பாலகிருஷ்ணா அப்புறம் மலையாளத்துல சொல்லுவாங்க இல்ல உன்னி கிருஷ்ணா சின்ன கிருஷ்ணா குருவாயூரப்பன் இந்த அழகான வடிவங்கள்லாம் கொண்டு வந்தாங்க நாலாவது பக்தி கொண்டு வந்து நாலாவது ஐந்தாவது பூர்ண மனிதன் வைஷ்ணவம் ஆறாவது வடிவமற்ற லிங்கம் ஆறாக பிரித்தாங்க இந்த ஆறாக பிரித்து நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு மதத்தையும் எடுத்தீங்க இந்த ஆறுக்குள்ளே கண்டிப்பாக அது அடங்கும் அது வந்து ஆதிசங்கர் செய்த ஒரு ஆன்மீகத்துக்கே ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு முக்கிஷம் அவர் அந்த ஆறாக பிரிச்சு இல்லை அதே போல் நீங்கள் குறிப்பாக குருவாயூர் கிருஷ்ணன் சொன்னீங்க அவருடைய இது ஆரியாம்பால் தன்னுடைய அன்னை வழிபடுவதற்காகவே அந்த பூர்ணா நதியில் வந்து ஒரு கிருஷ்ணர் அந்த குட்டி கிருஷ்ணன் அமைச்சு அந்த கோவிலும் இன்னைக்கு இருக்குது இப்போது இதை மாதிரி பல கோவில்கள் அதாவது தென்னிந்தியாவிலிருந்து வடபுலம் வரையிலையும் சென்றவர் பல இடங்களிலே கோவில்களை நிறுவுங்கள் ஆலயங்கள் நிறுவுங்கள் பக்தி என்ற ஒரு நிலைப்பாடு மட்டுமல்லாமல் குறிப்பாக மனதை ஒருமுகப்படுத்துவது என்கின்ற ஒரு அத்வைத சித்தாந்தத்தை படைத்தார் இல்லையா அந்த கோவில்கள் நிறுவது அவருக்கு எப்படி அந்த மாதிரி தோன்றி தந்த அந்த வழிபாடு அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்ன ஏழாம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க அதை பற்றிய ஒரு விளக்கம் அதாவது எப்படின்னா இதே கொஞ்சம் மனோ தத்துவம் வரும் நமக்கு ஒரு எந்த ஒரு ஒரு தியரி அப்படின்னு சொன்னாலே நம்ம கணக்கிலேயே வந்து இதை எக்ஸாக எடுத்துக்கொள்ளுங்கள் இதை ஒய் ஆக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நான் தான் பூர்ணம் என்று அறிவதற்கு முன்னால் அந்த எண் வடிவத்தை வழியில் உண்டாக்குவோம் அந்த வடி வடிவத்தை வழிபடுவோம் அதை ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் நம்ம இப்பவும் பாருங்கள் கோவிலுக்கு போனால் நீங்கள் வந்து கோவிலை சாமியை பார்த்தியான்னு கேட்க மாட்டாங்க சாமியை தரிசனம் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க தர்சனம் என்றாலே இந்த கண்களால் பார்க்காம ஞான கண்களால் பார்ப்பது அப்புறம் கோவில் அந்த ஆரத்தி காமிக்கும்பொழுது ஒரு அழகான ஒரு மந்திரம் சொல்லுவாங்க நூரியோ பாத்தின சந்திர தாரகம் மேமா வித்யுத்தோ பாந்தி குத்தோயம் அக்னி கடவுளே நீ இருக்கிற இடத்துல சூரியன் சந்திரன் நம்ம மின்னல் என்னமே ஒண்ணுமே இருக்காத இடத்துல இந்த சின்ன அக்னி என்ன சொன்ன போய் லைட் காமிக்க போன போய் என்ன ஒரு வெளிச்சம் காமிக்க போறது இந்த வெளிச்சம் என்னோட அஞ்ஞானத்துக்கு இங்கே கோவிலுக்கு போய் முக்கியமாக கர்ப்ப கிரகத்தில் நம்மளை சிந்தனை செய்ய வேண்டும் ஒரு வழிபாடு பாருங்கள் தெரிந்தவங்களாக இருக்கமா இருக்கலாம் தெரியாதவங்களாக இருக்கலாம் அங்கே வந்து இந்த இதுக்காக காய்க்கும் போது நல்லா பாரு நல்லா பாருப்பாங்க அண்ணா கையை கொண்டு எல்லாம் கனமுடிரும் அந்த கடவுளை நம்ம உள்ளே தான் பார்க்குறோம் வெளியில் அதை என்ன பண்ணுவோம் வெளியில் அதை வந்து பிரதிஷ்டை பண்ணி அதை ஒரு பூஜையிலேயே பண்ணுவாங்க பாருங்கள் வெளியில் பிரதிஷ்டம் பண்ணி யதாஸ்தானம் அப்படின்னு உள்ளே கொண்டு போடுவாங்க ஸோ இதான் வந்து அந்த கோவில் இந்த தெய்வ ஆலயங்களில் அவர் செஞ்ச விஷயம் வெளியில் பாரு ஆனால் அதை உள்ள அடக்கிக்கொள் கடவுள் அப்படிங்கிற ஒரு இது அவர் தான் கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் ஒரு கடக்கின்ற நிலைமை கடக்கின்ற நிலையை அதிகம் ஏற்படுத்துக்காக அந்த வாச அந்த பெயர் வரலாம் இல்லையா ஆமாம் கண்டிப்பாக கடக்கின்ற நிலைமை இது எப்படின்னா வாழ்க்கை வந்து உலகை நம்பி நாம் இருக்கிறோம் உலகை நம்பி இருக்கும்பொழுது நிறைய ஏமாற்றங்கள் வருது உலகை நம்பி இருக்கிறதுலேருந்து அடுத்தபடியாக கடவுளை நம்பி வாழ்க்கை நடத்துகிறோம் சரணாகதி மூணாவது நிலைமை நான் என்னை நம்பியே இருக்கிறேன் அந்த என்னை நம்பியே இருக்கிறேன்கிறது தான் தத்துவமசி அந்த இந்த நெடுநிலை இருக்கு ஒரு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நெடுநிலைமை ஒரு எதையாவது நமக்கு ஒரு 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 தேவை எதையாவது ஒன்று பிடித்து கொண்டு தான் நம்ம மேலே ஏற முடியும் அந்த கடவுள் நெடுநிலைமை உலகத்தை விட்டு எனக்கு கடவுளை நான் நம்புகிறேன் கடவுள்ல இருந்து நான் என்னையே நம்புகிறேன் அப்படிங்கிற இதை கொண்டு போறாரு உண்மை அதாவது இந்தியாவுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் அதை சுட்டி காட்டுவதாக உலகுக்கு சுட்டி காட்டுவதாக ஒரு அமைப்பு ரீதியாக கொண்டு வந்தார் அந்த கோவில்கள் ஆலயங்கள் அது மட்டுமல்லாமல் தனக்கான சீடர்கள் அதாவது அந்த பத்மபாதர் அவர் முதல் சீடர் சனந்தனன் அதற்கு ஒரு பல சீடர்களை உருவாக்கினார் இல்லையா இப்போ இந்த சீடர்களுடைய பணிக்காக நான்கு இடங்களிலே துவாரகா பூரி சிருங்கேரி அதே மாதிரி கேதார்நாத் இந்த நான்கு மடங்களை நிறுவியது அதை எப்படி அவர் அது வடிவமைத்து பண்ணார் ஆதிசங்கரர் அதாவது சில புத்தகங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இதை பிரச்சாரம் அப்படின்னு பண்ணுறாங்க இது பிரச்சாரம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த மடங்கள் வந்து தர்ம ரக்ஷணம் என்று எடுத்துக்கொள்ளணும் தர்ம ரக்ஷணம் என்றால் ஏதோ ஒரு மதத்தை வளர்ப்புறது அப்படின்னுல மனிதனையே வந்து மனிதன் இது வந்து இந்துக்களுக்கு மட்டும் இந்தியா தேசத்தில் பிறந்தவருக்கு பாரத தேசத்தில் மட்டும் பிறந்தவருக்கு அல்ல இது எந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தாலே அவனுக்கு அத்வைத்த ஞானம் அவனுக்கு அவனோட உரிமை அப்படின்னு சொல்றாரு அதனால் இந்த மடம் மூலமாக நாம் வாழ்க்கை ஒழுங்குமுறை அதாவது சின்னது சௌச்சம் சொல்லுவாங்க இல்லை சில கம்மி இதில் வந்து மடி அப்படிம்பாங்க இப்போதான் மடியெல்லாம் மாஸ்க் போட்டு மடியாக இருக்குமே எதையும் தோடாதீங்க மாஸ்க் அந்த அப்பவே கொண்டு வந்தார் சௌச்சம் சுத்தமாக இருங்கள் தூய்மையாக மன தூய்மை உடல் தூய்மை வாக்கு சுத்தம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நம்ம ஆன்மீகவாதியாக இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நாலு மதத்தையும் அவர் பிரதிஷ்டைப்படினார் அந்த மதத்தில் பூஜைகள்லாம் வந்து அந்த கலாச்சாரமாக வந்தது ஆனால் அதோட குறிக்கோள் என்னன்னா மனிதன் நல்லவனாக ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆணித்தனமான ஒரு அவரோட கருத்து மனிதன் என்பவுடன் ஒரு முக்கியமான ஒரு சீர்திருத்தம் என்னவென்றால் அனைவருக்கும் இறைவன் பொது அனைவரும் இறைவனை வழங்க வேண்டும் அவருடைய அவரவருடைய விருப்பப்படி இது ஒரு சமூக இயக்கமாக சமூக பணியாக ஆதிசங்கரர் தொடங்கி வைத்தார் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு கண்டிப்பா இந்த சமூக பணி அல்லது சமூக சீர்திருத்தம் அனைவரையும் உள்ளடக்கிய சமூக சீர்திருத்தம் யாரும் வந்து வேண்டப்படாதவர்கள் அல்லது ஒதுக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் கிடையாது அப்படின்றத அவரது துவக்கி வைத்ததாக ஆதிசங்கரர் பேர் மிகப்பெரிய பிரியம் இருக்கிறது அதை பற்றிய உங்கள் பார்வை அதாவது இந்த ஆதிசங்கரோட காலத்துக்கு முன்னால சில ஆலயங்களில் இது சில பேருக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சில வழக்கங்கள்லாம் இருந்தது இதெல்லாம் மாற்றி அமைத்து யார் இது இது ஒரு ஒரு தெய்வ ஆலயத்துக்குள்ள மனிதன் வரலாம் அவர் வந்து இந்த மதத்தை சார்ந்தவராக மட்டும் இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முதல் இது கொண்டு வந்தார் அடுத்தபடியாக சமூகத்துக்கு யார் யார் எந்தெந்த சமூகத்தில் இருக்காரோ அந்தந்த சமூகப்படியோ அவங்க வந்து அவங்க அவங்களோட தேவாலயம் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்து அதில் அவங்களோட கலாச்சாரம் மூலமாக இருக்கும்படியாகவும் பல தெய்வ இப்போ பல எல்லை தேவதைகள்லாம் இருக்காங்க கிராம தேவதைகள் இருக்காங்க நம்ம சென்னையிலேயே வந்து புது வாகனமெல்லாம் வாங்கினா அதை கொண்டு போகிறதுக்கு அங்கே கூட ஒரு ஒரு தேவாலயம் இருக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால எந்த தெய்வத்தை நாம் எந்த ஒரு வடிவத்திலும் நாம் தெய்வத்தை வணங்கலாம் என்பதை வந்து ஆதிசங்கரோட ஒரு பெரிய ஒரு இந்த ஆன்மீகத்துக்கே அவர் செய்த ஒரு பெரிய பணி அது அதாவது அடுத்தது என்னன்னா இந்த பிரம்மத்தினுடைய பிரம்மம் அதனுடைய ஒரு நினைவாகத்தான் இந்த உலகம் இருக்கிறது அதே நேரத்தில் நம்முடைய இயற்கை சார்ந்த உலகமாக இன்னைக்கு இருக்க சொன்ன அதே நான் திருப்பி வரேன் அந்த தேரி பிராக்டிகல் இன்னைக்கு இருக்க இயற்கை சார்ந்த உலகத்தோட இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம கோவிட் கொரோனா வருதுன்னா அதை வெற்றி கொள்கிறோம் சுனாமியை வெற்றி கொள்கிறோம் வெள்ளத்தை வெற்றி கொள்கிறோம் பூகம்பத்தை வெற்றி கொள்கிறோம் இதெல்லாம் வெற்றி கொள்வதற்கான காரணம் மனிதனுடைய மனத்தேற்பமும் அதற்கான புதிய புதிய உத்திகளை உருவாக்குதலும் என்று அவருடைய உபநிட வாசகங்கள்லையும் அவருடைய விளக்கங்கள்லையும் வருது இது உங்கள் உன்னுடைய கருத்து என்ன ஏன்னா இது அது எப்படி அவ்வளவு காலத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு கண்டிப்பாக அது நம்ம இதை நம்ம தீவிரமாக ஒரு கூர்மையாக பார்க்க வேண்டிய விஷயம் அதாவது எப்படின்னா ஆதிசங்கர் சொல்வது ஆதிசங்கர் இந்த உபனிஷத் இல்லை பிரம்மசூத்திரம் அதுக்கு மேலே பாஷ்யம்னு ஒன்று எழுதியிருப்பார் பாஷ்யத்தை ஆங்கிலத்தில் சிம்பிளாக காமெண்ட்ரி அப்படின்னு போட்டிருப்பாங்க அது ஆனால் காமெண்ட்ரின்னு சொல்லக்கூடாது அது அத்வைத்த சித்தாந்தத்தை தெளிவுபடுத்தும் உரை தான் சொல்லணும் பாஷ்யம் அதில் ஒரு சாதாரண ஒரு நம்ம ஒரு ஒரு இதை எடுத்து எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் இப்போது நாம் சூரியனை பார்க்குறோம் சூரியோதயம் சூரிய அஸ்தமானம் இதை பார்க்கறதுக்காக நாம் இமாலயத்துக்கு செல்கிறோம் அஸ்தமானத்தை பார்க்குறதுக்காக கன்னியாகுமரி செல்கிறோம் இது வந்து என்ன சொல்கிறாரு இதை வந்து நம்ம வந்து பார்க்கறது இதை வந்து என்ன சொல்கிறாருனா வியாபகாரிக்க சத்தியம் அப்படிங்கிறாரு நாம் காண்பது உண்மை ஆனால் இது பின்னாடி பாரமார்த்திக சத்தியம் ஒன்று இருக்குது பாரமார்த்திக சத்தியம் என்னது சூரியனுக்கு உதயமும் கிடையாது அசமானமும் கிடையாது பூமி தான் அதை சுற்றி வருது இந்த பாரமார்த்திக சத்தியத்துக்குள்ள நாம் பார்க்கிற விவகார சத்தியம் அடங்கிறது இந்த தெளிவு வேணும்னா நான் கண்டிப்பாக ஒரு கர்மயோகம் இல்லை அந்த மாதிரி ஒரு பக்தி வழிபாடில் போனால் தான் இந்த அந்தக்கரணமானது இதுக்கு உள்ளே இருக்கிற நம்மளோட அது வந்து மூணாவது சத்தியம் அது என்ன பிராத்திபாசிக்கம் பாசிக்கம் அப்படிமா நானாம் வந்து சில கற்பனைகளில் இருக்கிறது அந்த கற்பனைகளெல்லாம் விளக்கி யதார்த்தத்தை யதார்த்தமாக பார்ப்பதற்காக பல கர்மயோகா வழிகள் கொண்டு வந்தார் கண்டிப்பாக சிந்தைணும் சிந்திக்க வேண்டியது அவ்வளவு பழமையான அவரை வந்து எவ்வளவு சிந்தனை செஞ்சிருக்கணும் எவ்வளவு எவ்வளவு ஒரு ஒரு ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கணும் முப்பத்திரெண்டு வயசுக்குள்ளே இத்தனையும் பண்ணினார்னா நிறையா பேர் வந்து அவர் சங்கரோட அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்வதில்லை தப்பே கொண்டு வரல உண்மைதான் இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஞான யோகம் அது வந்து ரொம்ப பெரிய கர்ம கர்மயோகம் அதில் இருக்கும்போது ஒவ்வொன்றத்தையும் நுணுக்கமும் ஆராய்ந்து பண்ணார் அப்படின்னுச்சு ஒரு தெளிவற்ற ஒரு நிலையிலிருந்து தெளிவான நிலைக்கு நீ போகும்போது உனக்கு பல சந்தேகங்கள் வரும் அப்படின்னு எழுதியிருக்கார் என்னன்னா இந்த இந்த மொபைல் ஃபோன் இருக்கு இந்த மொபைல் ஃபோனை பார்த்தோன்னா முதல்ல நமக்கு வந்து இதை பயன்படுத்தும் சரி இது வந்து நம்ம மொபைல் கால் பேசுறதுக்கு அழைக்கிறதுக்கு கேட்கறதுக்கு அப்படின்னு இதுக்கு பிறகு இதுலயே நம்ம ஆராய்ச்சி உள்ள போறோம் என்னன்னா அதுக்கடுத்து இது எப்படி கண்டுபிடிச்சாங்க எப்படி இயங்குது இதனுடைய எப்படி எங்கெங்க இயங்குது எங்கெங்க கொண்டு வராங்க ரிப்பேர் ஆனா என்ன பண்றது இப்படின்ட்டு நம்ம அறிவுப்பூர்வமான ஆராய்ச்சி என்பது ஒரு தொடர் அலையாகத்தான் மீண்டு கொண்டே இருக்கிறது இது அவருடைய வாசகம் இத நீங்க எப்படி அணுகிறீங்க எப்படின்னா அவர் வந்து மூணு பாயிண்ட் கொடுக்குறாரு மூணு விஷயங்கள் ஸ்ருதி ஸ்ருதி என்பது காதால் கேட்பது காதால் கேட்பதும் அல்ல மட்டுமல்லாமல் அதை மனதில் நம்ம சிந்தித்து பார்ப்பது அதை வந்து என்ன சொல்கிறாரு யுக்தி அப்படிங்கிறாரு ஸ்ருதி யுக்தி மூணாவது அனுபவம் அனுபவம்னா இந்த ஒரு தத்துவம்னா தெரிந்து கொள்வது என்னுடைய தனி பட்ட வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும் என்று சாம்சன் கண்டிப்பாக சிந்தி சிந்தித்து அணுக வேண்டும் அப்போதான் இந்த கர்மயோகம் யோகம் பூர்ணமாக பலம் அடைக்கும் இல்லைனா சொல்லுவாங்க சில ஆயுர்வேதம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லை நீங்க பத்தியம் இல்லைன்னா பலன் கிடைக்காது அதே போல ஸ்ருதி யுக்தி அனுபவம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் இந்த தத்துவம் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்வ வாழ்க்கையில இதை எப்படி நாம அதை ஏற்றுக்கொள்ளலாம் எப்படி நடைமுறையில கொண்டு வரலாம் அப்படிங்கிற தான் இதுக்கு பயன் அப்படின்னு ஆதிசங்கரோட நான் சரிவாக தெரியுது மிக சிறப்பு நம்ம இந்த நிகழ்ச்சி தொகத்துல சொன்னோம் அதாவது நாளைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அஹ் ஆதிசங்கருடைய சிலையை திறந்து வைக்கிறார் அவருடைய புனரமைக்கப்பட்ட அந்த சபாதி அவர் வந்து மக்கள் சென்று வழிபாடு செய்வதற்கு செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஜோதிர்லிங்கங்கள் வழிபாடுக்காக இந்தியா முழுவதும் ஒரு நேரலையான ஒரு அருமையான நிகழ்ச்சி நாளைக்கு இருக்கு இந்த நேரத்தில் எதிர்வரும் எதிர்கால இளைஞர்கள் குறிப்பாக அவர்கள் அத்தனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை பற்றி அப்படின்றப்போ இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னார சங்கரர் நிறுவிய அத்தனை தத்துவங்களும் பக்தி மார்க்கங்களும் அத்வைதமும் இன்றைய இளைஞர்கள் நாளை இளைஞர்களுக்கு கொண்டு சேரக்கூடிய வகையிலே அவர்கிட்ட இருக்கிற செய்தியை நீங்க சொல்லுங்க செய்தி கர்மயோகம் கர்மயோகத்தை அஞ்சே விஷயத்தில் நம்ம கர்மயோகத்தை அடக்கி அனைவரும் அதை நம்ம நடைமுறையில் கொண்டு வரலாம் முதல் இது பூத்த யஜம் பூத்த யக்யம் என்றால் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சு வைத்துக் கொள்வது அப்புறம் செடி மரம் இதெல்லாம் வளர்ப்பது இப்போ சமீப வார்த்தை எப்படி ஸ்வச் பாரத்னு சொல்கிறேன் ஸ்வச்ச பாரத்துன்னு நீங்கள் சொல்றீங்க அது வந்து பூத்த யஜம் அதாவது மனிதன் அற்ற பல இது உயிரினங்கள்லாம் இருக்கிறது அதெல்லாம் ரஷ்ப்பது அது பூத்த யஜம் அப்புறம் அடுத்தபடியாக பித்திரு யஜம் நம்ம நாட்டில் இப்போது அறுபத்தஞ்சு சதவீதம் இளைஞர்கள் இருக்கார் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் அறுபத்தஞ்சு சதவீதம் அவங்களாம் முதியவராகிடுவாருங்க நம்ம இன்னைக்கு நம்ம என்ன கலாச்சாரம் முதியவர்களை மதிக்கும் கலாச்சாரம் இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோமோ அதான் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து நிற்க போகிறது அதனால் அடுத்தபடியாக பித்ரு யஜ்யம் நம்மளை என்னோடய எனக்கு மூதார்கள் அவங்களை அவங்களை தவிர இப்போ சொசைட்டில இருக்கிற இப்போ சமூகத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு மதிப்பிறது பித்திர யக்கம் மூணாவது ரிஷி யக்ஞம் ரிஷி யக்ஞம் என்று இந்த ஆதிசங்கரர் அப்புறம் பல குருமார்கள் வந்திருக்கார்கள் அவர்களோட இந்த அவரோட அவங்களோட கட்டுரை கே அவங்க படிக்கிறது அவங்களோட உரையெல்லாம் கேட்கறது அவங்களோட வாழ்க்கை முறையை நம்ம படிப்பது இதெல்லாம் வந்து ரிஷி யஜம் நாலாவது தேவ யக் தேவ யக்ஞ்சது தேவாலயத்துக்கு போய் தேவாலயத்தை சுத்தமாக வச்சுட்டாலே தேவ யக்யம் ஐந்தாவது முக்கியமான யஜ்யம் மனுஷ யக்யம் நாம் இன்னொரு மனிதனை மனிதனாக மனச்ச மதித்து நல்லா இருக்கீங்களா நல்லா இருங்க இப்படின்னு சொன்னாலே மனித யஜ்யம் இந்த அஞ்சு விதம் இந்த காலத்து இளைஞருக்கு இல்ல வருங்கால இளைஞர்களுக்கும் இந்த அஞ்சு க இது என்ன சொல்லுவாங்க பஞ்சமஹா யஜம் இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே வாழ்க்கையே ரொம்ப உலக சொர்க்கலோகம் பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து கண்டிப்பா ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி அழகா வரிசையா சொன்னீங்க மனசுல நிக்கிற மாதிரி இல்லை குறிப்பாக ஆதிசங்கரர் வந்து நம்முடைய உலகுக்கே ஒரு செய்தி சொல்லியிருக்கார் என்னன்னா மனம் நேர்மறையாக என்றும் இருக்க வேண்டும் அதாவது பாசிட்டிவ் திங்கிங் இன்னும் சுருக்கமாக சொல்லானா எப்படி இருக்க வேண்டும் என்று அதை வந்து நிலைப்படுத்துவதற்காக பல உபாயங்களை கையாண்டார் உங்களுக்கு எதான நினைவுக்கு இருக்கா ஓகே இதில் என்ன சொல்லுவார்னா நம்ம ஒரு சான்ஸ்கிரிட்ல ஒரு வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க ஆரியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரியனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் சான்ஸ்கிரிட்ல ஆர்ஜவாத் ஆரியன் அப்படிங்கிறாரு ஆர்ஜவாத்னா அது எண்ணம் பேச்சு செயல் இது வந்து ஒரு 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 வழியாக இருக்க வேண்டும் அதுதான் வந்து ஒரு ஆரியன் ஆரியன்ன்றதுக்கே ஒரு அடையாளம் அது ஒரே நேர்கோடு ஒரு நேர்கோடு என்னோட சிந்தனை என் பேச்சு என் செயல் இதை வந்து நம்ம கடைப்பிடிச்சாலே மனித வாழ்க்கை ஒரு ஆமோகமாக இருக்கும் மிக சிறப்பாக சொன்னீர்கள் அதில் குறிப்பாக இந்த மூன்றையும் கடைபிடித்தல் என்பது அனைவருடைய கடமையாகத்தான் நாம் எண்ண வேண்டும் அது மட்டும் அல்லாமல் அதற்கான உபாயமாக அவர் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய தத்துவ விளக்கங்கள் தவிர உன்னுடைய சரீரத்தை அந்த சரீரத்தை தூய்மையாக வைத்துக்கொள் அப்படின்னா நம்ம இப்ப வந்து குறிப்பாக யோகா உலக யோகா தினம் நம்ம நாடே வழிகாட்டிய உலகத்திற்கு அதற்காக அந்த யோகாவையும் அவர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு நிறையா சொல்லல அதான் யோகத்தை அப்படின்னா அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அஷ்டாங்க யோகம்ல முதல் ரெண்டு யமா நியமா அதாவது என்னன்னா சில நாம் செய்ய வேண்டியது சில செய்யக்கூடாததை வந்து யமானியமாக அப்படின்னு பிரிச்சிருக்காரு அப்புறம் ஆசனம் இப்போ ஒரு இப்போ எல் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல ஒரு பத்து நிமிஷம் உட்காருன்னா உட்காராமல் அப்படியே ஆடிட்டே இருப்பாங்க ஸோ ஆசன சித்தி அப்படிங்கிற சரியாக உட்காருறதுக்காக ஆசனங்கள் அண்ட் ஒரு ஆசனம் நம்ம ஒரு இந்த ஆசனத்தில் இருக்கும் போதே உடலில் இருக்கிற சாதாரண சில பிரச்சனைகள்லாம் அந்த ஆசனம் மூலமாக சரிப்படுத்தலாம் மூணாவது நாலாவது வந்து பிராணாயாமம் நம்மளோட மூச்சு அடக்கி அதுக்கு ப பல இது எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த பிராணாயாமம் ஆசனம் ரெண்டுமே வந்து ஒரு என்னது ஆத்ம ஆத்ம சுத்திக்காக வருது அஞ்சாவது நிலை வந்து பிரத்யாகாரம் அப்புறம் தியானம் தியானத்தை வந்து நம்ம இன்னும் மேல் நிலைமை கொண்டு போக போக தாரணம் கடைசியில் சமாதி நிலை சமாதினா வந்து செயலற்ற நிலை இல்லை என்ன சொல்லுவது பூரண நிலை பூரண நிலை ஆங்கிலத்தில் சொன்னா மைண்ட் எவர் பிரசன்ட் மைண்ட் புல்னஸ் நான் சிந்தித்து செயல்படுவேன் ரொம்ப மிக சிறப்பாக ஆதிசங்கரருடைய வாழ்வும் வாக்கும் என்ற அருமையான ஒரு தலைப்புல வந்து நிறைய செய்திகளை சொன்னீர்கள் மனதில் பதிந்து நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு உந்துதலாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக மண்டல செய்தி பிரிவின் சார்பாக மிக்க நன்றி நேயர்களே மக்கள் மேடை நிகழ்ச்சியிலே நம்முடைய பாரதத்தின் பாரம்பரியத்தின் மிகச்சிறந்த கலாச்சாரம் ஆன்மீக பலம் என்பதை சுற்றுவிதமாக அந்த காலத்திலேயே ஆதிசங்கர் நிலைநாட்டிய பல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம் நாளை பல புதிய நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் இருக்கின்றன அதை நாம் கண்டு ரசிப்போம் மக்கள் மேடையில் மீண்டும் நாம் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்